எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் எங்களோட பண்ணைக்கு நாங்கள் தேன் பெட்டியை கொண்டு வந்தோம் போட்டிருந்தோம். இது ஒரு மாதம் கழிச்சான அப்டேட்டு இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் அந்த தேனீக்கள்லேருந்து தேன் எடுத்தோமா இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஆர்வத்தை பாராட்டி சரி அதுக்கான அப்டேட் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துருக்கோங்க. சரி, அந்த தேனீ வந்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அதுங்களும் நல்லபடியாக வளர்ந்துச்சு. கடைசியில் அது என்ன ஆச்சுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேனீ வளர்ப்பில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா தேனீ பெட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதாவது தேனீ பெட்டியை அப்பப்போ திறந்து பார்த்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணுங்க. இதில் என்ன சவால் அப்படின்னா தேனீ கொட்டும், அது ஒரு சவால். அது இல்லாமல் வந்து அது கரெக்டாக வந்து அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் போய் கரெக்டாக அந்த டைமுக்கு திறந்து பார்க்கணுங்க. நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா அதில் வேக்ஸ் மாத் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி வந்து அட்டாக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட தேனீ அடைய அது எல்லாமே சாப்பிட்ரும். அந்த வேக்ஸ் மாத் என்ன பண்ணுன்னா தேனீக்களை ஒன்றும் பண்ணாது, அந்த தேன் கூட்டை வந்து அந்த இருக்கிற மெழுகை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா வளர ஆரம்பிச்சுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த வேக்ஸ் மாத் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா தேனீக்கள் எல்லாமே அந்த கூட்டை விட்டு பறந்து வேற எங்கேயாவது போயிடும். சரி, ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு இதை பற்றி சொல்லித்தரலையா அப்படின்னா கட்டாயமாக சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தேனீ பெட்டியை முதல்ல கொண்டு வந்ததுக்கப்புறம் புது இடம் அப்படின்றதுனால அது பழகிற வரைக்கும் சக்கரை தண்ணி வந்து கொஞ்சம் வைக்க சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் மட்டும் சக்கரை தண்ணி வச்சோங்க. சிம்பிளான கான்செப்ட் தான், ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு சக்கரை கலந்து அதை வந்து நம்ம அதில் அந்த டப்பாவில் ஒரு தேங்காய் நாரை போட்டு அதை வச்சிடணும். எதுக்கு அந்த தேங்காய் நாரைனா அந்த தேனீக்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுலேயே மூழ்கிடும். அதனால் வந்து மூழ்காமல் இருக்கிறதுக்காக அந்த தேங்காய் நாரை போட்டோம்னா அது வழியாக பிடிச்சி ஏறி வந்துடுவோங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் வச்சு நம்ம தேன் பண்ணையில் ஆரம்பித்தோங்க. தேனீக்கள் முதல் ஒரு நாள் வந்து அந்த தண்ணீரை எடுக்கவே இல்லை. அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சுங்க. ஸோ இந்த தேன் பெட்டி வந்து நான் அப்படியே விட்டுருவேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து அதை உடனே க்ளீன் பண்ணாமல் ஒரு ரெண்டு வாரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறேங்க. எதுக்காகனா இப்போ புதுசாக நீங்கள் தேன் பண்ணையிலேருந்து தேன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஏன்னா எங்களுக்கு சொல்லும்போது வேக்ஸ் மாத்துன்னு ஒன்று வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லலை, எப்படி இருக்குன்னு நாங்களும் கேட்கல. சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ சின்னதாக ஒரு புழு மாதிரி இருக்குங்க. நம்ம பொதுவாக வந்து அந்த பாக்ஸோட சைடில் அந்த சின்ன சின்ன புழு மாதிரி இருக்குங்க. அது வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பெரிய லார்வாவே மாறிடுங்க. கேட்டர்பில்லர் மாதிரி நல்லா பெருசாக மாறிடுங்க. அதுக்கப்புறம் அது வந்து மாத் ஃப்ளையாக மாறி அது வெளியே போய் ஒரு கக்கூன் கட்டும். கக்கூன்லேருந்து அது ஃப்ளை ஆச்சுன்னா அது போய் மற்ற தேனீ கூட்டுகளில் போய் முட்டை வைக்குங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் அதில் நடக்குது. எனக்கு வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாததுனால என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் வந்து தேன் கூடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மூணாவது வாரம் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு புழு மாதிரி இருந்துச்சு. ஓ இதுதான் வேக்ஸ் மாத் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்த புழு மட்டும் தட்டி விட்டுட்டேன். வேறு தேன் கூட்டில் ஃபுல்லாக வேறு எங்கேயாவது முட்டை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணலை. சரி ரெண்டு புழு தான் இருந்துச்சு, அதையும் நம்ம தட்டி விட்டுட்டோமே அவ்வளோதான் அப்படி காப்பாற்றிட்டணும் அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு நாள் தான், அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து மறுபடியும் எப்படி இருக்குது பார்க்கலான்னு வந்தோம்னா அந்த தேன் கூடுலேருந்து ஒரு தேன் கூட இல்லை, எல்லாமே வந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடுச்சு. வெறும் வந்து அந்த ஆடை மட்டும் தான் இருந்துச்சு. சரி ஓகே தேன் தான் போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு அந்த ஆடை அப்படியே வச்சுருந்தேன். எப்படி தான் இருக்குது அந்த மாத்துனா எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து நான் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வளர்ச்சி எப்படி இருக்குது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன இதாக இருந்த புழுக்கள் வந்து அந்த தேன் கூட்டுக்குள்ளே போயிட்டு தேன் பூச்சி மாதிரியே உள்ளே உட்காந்துக்குதுங்க. உள்ளே உட்காந்து அந்த மெழுகை ஃபுல்லாக அப்படியே கடிச்சு 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 சாப்பிடுது. அது வயிறு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து சின்ன சின்னதாக வந்து இருந்த புழுக்கள் வந்து நல்லாவே பெருசாக ஒரு நாலு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அகலத்துக்கு பெருசாகவே வந்துடுதுங்க. அதுக்கப்புறமும் அதோடய வேலை இருக்கிற தேன் கூடை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை சுற்றி பட்டுப்பூச்சி மாதிரி ஒரு கக்கூன் வந்து ஃபீல் பண்ணுதுங்க. அந்த கக்கூனுக்குள்ளே போய் உட்காந்துருது. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அது மாத்தா மாதிரி வெளியே பறக்குதுங்க. ஸோ நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இதை வச்சுட்டே இருக்கோம், இது எப்படியாச்சும் மாத்தா மாறிடுச்சுன்னா மற்ற தேன் கூடையும் வந்து பாதிச்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை டெய்லி செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நான் திடீர்னு நிறைய மழை பெஞ்சது வெயில் அடிச்சுது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தள்ளி தள்ளி போச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. கடைசியில் நேற்று தான் வந்து முடிவு பண்ணி சரி இந்த வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த புழு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லார்வல் ஸ்டேஜ், கொஞ்சம் பெரிய லார்வா, இதோட சின்னதாக இருக்குங்க. ஒரு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க. சின்ன இதில் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்.
அதே போல் இதோட முட்டை எப்படி இருக்கணும்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அது எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருந்தா அடுத்த வாட்டி நம்மளோட தேன் கூட்டில் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஆரம்பத்துலேயே அழிச்சிடலாம். நம்ம ஒன்ஸ் இதை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். தேனும் வந்து அந்த இடத்த விட்டு பறந்து போயிடும் தேன் பூச்சிகள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி தேன் பெட்டி வைக்கும்போது இதை அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இதில் எனக்கு ஒரு பயம் பெருசாக இருந்தது என்னென்னா, இதில் ஒரு பூச்சி தப்பிச்சா கூட அது வந்து மாத்தா மாதிரி மறுபடியும் இருக்கிற தேனீ கூட்டில் போய் முட்டை வச்சுருவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா தேடி தேடி அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் தேன் கூட்டுக்குள்ளே பார்த்தோன்னா சரி எல்லாமே எல்லாம் வந்துருச்சு கக்குணம் மாறிடுச்சின்னு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு கூடு கட்டி நிறைய இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில், இதுக்குள்ளே வந்து அந்த தேன் பூச்சி அந்த தேன் பூச்சி இருக்க வேண்டிய இடத்துல அந்த புழு இருந்துட்டு நல்லா மெழுக சாப்பிட்டுட்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அதோடய டாய்லெட் எல்லாமே அதிலே போய் வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து எப்பட்றா இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம வந்து கொண்டுடலாம் அப்படின்னு தான் கடைசியில் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டோம். சரி அது வரைக்கும் வந்து இருக்கிற பெருசு பெருசாக வெளியே வந்து இந்த குச்சி மாதிரி அந்த இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வைக்கிற இடத்துல வந்து நிறைய வந்து கக்குன் கட்டிடுச்சிங்க. அந்த கக்குன் கட்டினதுனாலே அந்த ஃப்ரேம் வந்து வெளியே எடுக்க முடியல. ஃப்ரேம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த பூச்சிகள் போய் கக்குன் கட்டினதுனால ஃப்ரேம் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேன் அடையை வந்து இப்போ வந்து அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த தேன் இந்த மாதிரி தாங்க இருக்கணும். தேன் அடை வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. என்கிட்ட இருந்த மூணு தேன் அடையில் ரெண்டு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஒன்று வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. நான் அதை வந்து அடுத்து தேனிக்கு வைக்கலாமான்னு பார்த்தேன். இல்லை அதில் ஏதாவது தப்பித்தவரி ஒரு பூச்சி இருந்தால் கூட இருக்கிற மற்ற அடையை பாதிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டுட்டாங்க. சரி இது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இதில் வந்து எடுத்து பார்த்தோம்னா உள்ளே இருக்க அந்த பூச்சியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாத்து எல்லாமே அது அதோடய மாத்து அதோட கழிவுகள் எல்லாமே வந்து இருக்குது. இதுலேருந்து வேக்ஸாவது நம்ம எடுத்து எதாவது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதில் இருந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சேன். பார்த்தோம்னா கடைசியில் அந்த வேக்ஸ் லேயர் வந்து கடைசியில் மேலே வந்திருக்குங்க. இவ்வளோ பார்த்தோம்னா அப்படியே ஒரு சீஸ் மாதிரி இருந்துச்சுங்க அது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம், மேலே வந்து நல்ல வேக்ஸ் இருந்துச்சு. கீழே பார்த்தோம்னா போலன் கிரெயின்ஸ் மாதிரி இருந்ததுங்க அடிப்பக்கத்தில். அது என்னன்னு எனக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு தெரியல, இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வேக்ஸை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.